ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு ஜோஷி கடன்னா உங்கள் ஜோஷி. எல்லோரும் சேஃபாகவும் ஹாப்பியாக இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம இந்த மாதம் டிசம்பர் மாத சேமிப்பு திட்டம், அதாவது 12 மாதம் சேமிப்பு திட்டத்தில் கடைசி சேமிப்பு திட்டத்தை நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை. காரணம், நமக்கு மழை புயல் இந்த இயற்கை பாதிப்பால் நிறைய பிரச்சனைகள் மக்களுக்கு வந்ததுனால ஸோ சேவிங்ஸ் இப்போ வேண்டாம்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். பட் நிறைய பேர் எனக்கு மெயில் பண்ணியும் மெசேஜ் பண்ணியும் தென் கமெண்ட் பண்ணியும் கேட்டதுனால ஸோ நான் இந்த வீடியோவை இப்போ போடுறேன். இது 12வது மாதம்ன்றதுனால 12 ரூபாய் சேமிப்பு திட்டம் தான் நம்ம டிசம்பர் மாதம் வச்சுருக்கோம். ஸோ இது கடைசி மாத சேமிப்பு திட்டம்ன்றதுனால நம்ம ஒவ்வொரு நாளாக, அதாவது மொத்தம் 31 நாள் இருக்குது. ஃபஸ்ட் டே 12 ரூபா, ரெண்டாவது நாள் 24 ரூபா, மூணாவது நாள் 36, நாலாம் நாள் 48. இப்படியே நம்ம கவுண்ட் பண்ணிவிட்டு 31 நாள் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது கடைசியாக வந்து 348, 360, 372 இப்படி தான் முடியணும். ஸோ இதனுடைய மொத்த சேமிப்பு நம்ம பார்க்கும்போது மொத்தமாக இந்த 1 மந்தில் நம்ம இப்படி 12 12 நம்ம சேமிக்கும்போது எவ்வளோ கிடைக்கும்னா 5952 ரூபா நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 6000 ரூபா நம்மளால் இந்த ஒரு சேமிப்பு திட்டம் மூலம் நம்மளால் சேமிக்க முடியும். ஆனால் நான் இந்த சேமிப்பு திட்டத்தை பண்ண போகிறதில்ல. காரணம் என்னென்னா, வெள்ள பாதிப்பில் நிறைய பேர் வேலைக்கு போகல, இன்னும் நிறைய இடத்துல வெள்ள நீர் வடியாகாமலையும் அப்புறம் கரண்ட் இல்லாமையும் தென் ஃபோன் டவர் இல்லாமையும் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் நிறைய மக்கள் அவதிப்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் இவ்வளோ சேமிங்கன்னு சொல்கிறது கொஞ்சம் கூட நியாயமான விஷயம் இல்லை. ஸோ ஆனால் சேமிக்கணுன்றது நம்மளுடைய பழக்கம். ஸோ இவங்களுக்காக மற்றவங்க சேமிக்காமல் இருக்க முடியாதுல்ல. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த திட்டத்தையே நான் மாற்றி போட்டிருக்கேன். அதாவது 10 10 நாளாக சேமிக்கலாம். ஃபஸ்ட்டு 10 நாள், 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும், 12 24 அப்படின்னு சொல்லிட்டு 36 48 60 72 இப்படி நம்ம சேமிக்கும்போது 10 நாளுடைய டோட்டல் சேமிப்பு வந்து 660 ரூபா ஆகுது. ஸோ இந்த 660 3 முறை நம்ம சேமித்தோன்னா 30 நாள் மட்டும் சேமிக்கிறோம். ஸோ 30 நாள் சேமிக்கும்போது 1980 ரூபா கிடைக்கும். ஸோ இதை நம்ம ரவுண்ட் அப் பண்ணும்போது 2000 ரூபா. ஸோ இந்த 2000 ரூபாவை நம்ம டெய்லி சேவிங்ஸாக பார்க்கும்போது ஒரு நாளைக்கு நம்ம 100 ரூபா எடுத்து வச்சா கூட 20 நாளில் நம்மளால் 2000 ரூபா நம்ம சேமிக்க முடியும். ஸோ இன்றைக்கி தேதி 10 ஆயிடுச்சு. ஸோ நம்ம மற்ற 3 சேவிங்ஸு ரெகுலர் சேவிங்ஸ் பண்ணுவோம், அதாவது பூஜா சேவிங்ஸு, கேஷ்பாக் சேவிங்ஸு அண்ட் காயின் சேவிங்ஸு. ஸோ பூஜா சேவிங்ஸில் இந்த மந்த் நம்ம 71 ரூபா எடுத்துப்போம் 31 நாளைக்கு. ஸோ அப்படி எடுத்து வைக்கும்போது 2201 ரூபா. ஸோ அதை நம்ம ரவுண்ட் அவுட் பண்ணும்போது 2000 ரூபாவை எடுத்து வைக்கலாம். அதே போல் கேஷ்பாக் சேவிங்ஸில் 51 ரூபா எடுத்து வைப்போம் 31 நாளைக்கு. ஸோ அப்படி நம்ம கால்குலேட் பண்ணும்போது 1581 ரூபா கிடைக்கும். ஸோ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 1600 ரூபா. தென் 18 ரூபா வந்து காயின் சேவிங்ஸு, 5 ரூபா, 10 ரூபா, 1 ரூபா, 2 ரூபா இப்படி காயின்ஸ் எடுத்து வைக்கும்போது நம்ம 18 ரூபா கிடைக்கும். இந்த 18 ரூபாவை 31 நாளைக்கு நம்ம எடுத்து வைக்கும்போது 588 ரூபா கிடைக்கும். ஸோ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 600 ரூபா நம்மளால் எடுத்து வைக்க முடியும். இந்த 3 ரெகுலர் சேவிங்ஸ் மூலம் நமக்கு கிடைச்ச அமௌண்ட் எவ்வளோன்னா, ஃபஸ்ட்டு வந்து பூஜா சேவிங்ஸில் ஒரு 2200, கேஷ்பாக் சேவிங்ஸில் ஒரு 1600, காயின் சேவிங்ஸ் மூலம் ஒரு 600 ரூபா, மொத்தம் 4400 ரூபா கிடைக்குது. தென் வந்து நம்ம டெய்லி சேவிங்ஸாக 12 ரூபா, 24 ரூபா, 36 ரூபான்னு சொல்லி 12 மாத சேமிப்பு திட்டத்தில் ஒரு 2000 ரூபா கிடைக்குது. இந்த 4 சேமிப்பு மூலம் நம்ம சேமித்த பணம் எவ்வளோ தெரியுமாங்க, மொத்தம் 6600 ரூபா நம்ம சேமிக்கிறோம். ஸோ இதை டெய்லி சேவிங்ஸாக நீங்கள் சேவ் பண்ணால் கூட ஒரு நாளைக்கு 220 ரூபான்னு சொல்லி 30 நாளில் நம்ம எடுத்து வச்சாலே 6600 ரூபா நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஸோ இப்போ 20 நாள் இருக்குது. ஸோ 20 நாளைக்கு நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன் நான், அந்த 12 மாத சேமிப்பு திட்டத்தை 2000 ரூபா வருது, ஒரு நாளைக்கு 100 ரூபானா கூட 20 நாளைக்கு நம்ம 2000 ரூபா சேவ் பண்ணிடலாம். ஸோ 71 ரூபா, 51 ரூபா, 18 ரூபாவை இப்போ ஒரு 10 நாள் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அதை ஒரு நம்ம 710 ரூபா, 510 ரூபா, 180 ரூபா இதுதான் நமக்கு மிஸ் அவுட் ஆன அமௌண்ட்டு. ஸோ இந்த அமௌண்ட்டு நம்ம ஈஸியாக எடுத்து வச்சிட்டோன்னா நாளையிலேருந்தே நம்ம சேமிக்க ஆரம்பிக்கலாம். நாளையிலேருந்து சேமிக்கிற இந்த பணம் வந்து 1 மந்த்து, அதாவது 30ஆம் தேதியோடு முடிஞ்சு போயிடும். ஸோ 30ஆம் தேதி முடியும்போது நமக்கு டோட்டலாக 6600 ரூபா நம்ம சேமிப்போம். ஸோ இந்த 6600 நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த முறை நான் கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணியிருக்கேன் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதாவது பேங்க் ஆர்டி வந்து ஒரு 1000 ரூபா போடுவோம், அதை போட்டுடலாம். தென் கோல்டு சீட்டுன்னு சொல்லிட்டு 500 ரூபா சொல்லிட்டு ஒரு 1000 ரூபா போடுவோம். ஸோ அதையும் போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து குலுக்கல் சீட்டு ஒரு 1500 ரூபா, தென் பிபிஎஃப்க்கு ஒரு 500 ரூபா, அடுத்து போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டிக்கு ஒரு 1500 ரூபா, தென் ஒரு இன்னொரு ஒரு கோல்டு சீட்டுக்கு ஒரு 500 ரூபா போட்டுட்ருந்தோம். ஸோ இதுவே வந்து 6000 ரூபா நமக்கு சேவிங்ஸ் வந்துடுச்சு. ஸோ மீதி வேறு எதுவுமே நான் சேவிங்ஸில் போடாமல், வேறு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணாமல், எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் மீதி இருக்க 600 ரூபாவை எமர்ஜென்சி ஃபண்டில் நான் வந்து சேவிங்ஸில் போட போகிறேன். ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், எமர்ஜென்சி ஃபண்டுன்றதை பேங்க்கில் போடாதீங்க, எந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயும் போடாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அது லிக்விட் கேஷாக நம்ம கையிலேயே இருக்கணும்,
எமர்ஜென்சிக்கு நமக்கு அது யூஸ் ஆகணுன்றக்காக தான் அந்த ஃபண்டை நான் சொல்கிறேன். இது வந்து அவசர கால சேமிப்பு திட்டமாக நம்ம சார்ட் அவுட் பண்ண அமௌண்ட்டு. டோட்டலாக இந்த ப்ராப்ளம் இல்லைனா, இந்த ரெயின் ப்ராப்ளம் சைக்ளோன் ப்ராப்ளம் இல்லைன்னா, நம்ம டோட்டலாக இந்த மந்த் எவ்வளோ சேவ் பண்ணியிருப்போம் தெரியுங்களா? 10,500 ரூபா நம்ம சேவ் பண்ணியிருப்போம். அதில் வந்து 6,000 ரூபா வந்து 12 மாத சேமிப்பு திட்டத்திலே நமக்கு கிடச்சிருக்கும். மீதியெல்லாம் வந்து மற்ற சேவிங்ஸ் மூலம் நமக்கு அமௌண்ட் வந்திருக்கும். ஸோ டோட்டலாக 10,500 இந்த மந்த்து நம்மளுடைய சேமிப்பாக இருந்திருக்கும், நார்மல் நிலைமையாக இருந்தால். பட் நம்மளால் இப்போ நார்மல் நிலைமை இல்லை. ஸோ அந்த நிலைமைக்கு ஏற்றப்பல நம்ம மாற்றிக்கணுன்றக்காக தான் நான் இப்படி ஷார்ட் அவுட் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேமிப்பு திட்டம், இந்த ஷார்ட் அவுட் பண்ண இந்த 12 மாத சேமிப்பு திட்டத்தில் நான் இந்த மந்த்து மாற்றின இந்த சேமிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த 12 மாதம் நம்ம எமர்ஜென்சி ஃபண்டாக எவ்வளோ சேவ் பண்ணியிருப்போம்னு சொல்லிட்டு ஒரு தோழி வந்து எனக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் அந்த எமர்ஜென்சி ஃபண்டில் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணுன்ற வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதே போல் கமெண்ட்டும் நீங்கள் வந்து குறைச்சிட்டீங்க, கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜோஷி கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பாய் பாய்.